தமிழர் நலன் சார்ந்து உங்கள் பார்வையில் அவர் கொள்கை விளக்க உரை சாதகமான சில விஷயங்களை பேசியிருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இதில் பெரிதாக சந்தோஷப்படுறதுக்கு எந்த விஷயமும் இருக்கவில்லை. விலகும் போராட்டக்காரரை தேடி தேடி கைது செய்து கொண்டு செயற்பட்டு கொண்டு போராட்டக்காரர்களை பாதுகாக்க ஒரு செயலணி உருவாக்க போகிறேன் கூறியிருக்கிறார். 22 திருத்தம் தமிழ் மக்களுக்கு எவ்வளவு தூரம் பயன்பெறும் என்ற எந்தவித ஏற்பாடுகளும் இல்லாமல் அதுக்கு எப்படி ஆதரவு கொடுக்குறேன்? அப்ப இவர் என்னன்னா சிங்கள தேசத்தை மட்டும் நியாயப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறார். இவர்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் அரசியல் ரீதியாக இந்த அழுத்தங்கள் மூலமாக நிறைவேற்றப்படுமா? இந்த நெருக்கடி இப்போதைக்கு தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இருவரும் பொருளாதார நெருக்கடி அல்ல, அரசியல் பொருளாதார நெருக்கடி. தமிழ் இனப்பை அவர் கூட ஆரம்பித்து வைத்திருக்கிறாரா என்ற கேள்வி எழுப்பப்பட தோன்றுகிறது. வடக்கில் அவர்கள் முக்கியமாக கருதப்படுகிற மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் தான். அவர் முல்லைத்தீவு எப்படியும் ஒரு வலுவான சிங்களமயமாக்குவதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து பேசலாம். இது சக்கரவியூகம். வார்த்தையின் பாழ்கொண்டு கருத்துக்கள் மோதக்கூடிய அரசியல் சமர்களும் சமகாலத்தினுடைய அரசியல் அதிர்வுகளை பேசுகிறோம். குறிப்பாக இந்த ஜனாதிபதி எடுத்திருக்கக்கூடிய இந்த சர்வகட்சியினுடைய நிலைப்பாடு. மீள ஜனாதிபதி 9வது நாடாளுமன்றம் 3வது தடவையாக கூட்டப்படுகிற போது அவர் கொள்கை விளக்க உரை ஒன்றையும் மாற்றினார். ஜனாதிபதிக்கான கௌரவ நிகழ்வுகள், அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய தேநீர் விருந்து பசாரம் என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள்லாம் பார்வை செலுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த கொள்கை விளக்க உரை தொடர்பில் நாங்கள் மிக தீவிரமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு ஜனாதிபதிகளும் வருகிறார்கள், வருகிற போது தாங்கள் என்ன செய்ய போகிறோம், செய்யக்கூடிய விஷயங்கள், நிறைவேற்றப்படக்கூடிய தகவல்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அதிலே பேசி வெளிப்படுத்துகிறார்கள் தங்களுடைய கருத்துக்களாக. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிறகு அவர் வாழ்நாளில் எதிர்பார்த்திருக்கூடிய ஒரு விஷயம் இப்போதான் நிறைவேறுகிறது. அதிலே பல்வேறுபட்ட கொள்கை விளக்க உரைகளை சொல்கிறார். நாட்டை மீள பொருளாதாரத்துக்குள்ளே கொண்டு வருவது, 2025க்குள்ளே சில விஷயங்களை சாத்தியப்படுத்துவது என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் இருக்கிற போது தமிழர் நலன் சார்ந்து உங்கள் பார்வையில் அவர் கொள்கை விளக்க உரை சாதகமான சில விஷயங்களை பேசியிருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது. உண்மையில் கொள்கை விளக்க உரையை நாங்கள் ரெண்டாக பார்க்கணும். ஒன்று, அவர் இந்த இலங்கையை ஜனநாயகப்படுத்துவதற்கு அவர் வைத்த முன்மொழிவுகள். ரெண்டாவது, தமிழ் மக்கள் தொடர்பாக கூறின விடயங்கள். தமிழ் மக்கள் தொடர்பாக கூறின விடயங்கள் ரெண்டு தான். ஒன்று, தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு தேவை, அதற்காக நாங்கள் முயற்சிப்போம். அரசியல் தீர்வு தேவை என்றதை நான் வலுவாக சொன்னால் முயற்சிப்போம் என்ற வலுவாக சொல்ல இல்லை. அப்போ அரசியல் தீர்வு தேவை என்று சொல்லி சொன்னால் அந்த அரசியல் தீர்வினுடைய உள்ளடக்கம் என்ன, அதனை அந்த அரசியல் தீர்வை கொண்டு வர்றதுக்கு தாங்கள் என்ன வரவடத்தை, என்ன வழிபரவடத்தை முன்னெடுக்கப் போகின்றோம் என்ற விடயங்களே அவர் சுட்டி காட்டியிருக்கோம். அவை எதுவும் இல்லாமல் மொட்டையாக அரசியல் தீர்வு அவசியம் என்ற விஷயத்தை தான் அவர் கூறியிருக்கின்றார். இது இந்த இன்றைக்கு இந்த சர்வதேச ரீதியாக தமிழ் மக்களை நாங்கள் அணைத்து செல்கின்றோம் என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதற்காக மட்டும் இதை கூறியிருக்கின்றாரோ தெரியவில்லை. ரெண்டாவது விடயம் கூறினது, புலம்பெயர் மக்களினுடைய ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொள்வான். இன்றைக்கு இந்த அரசியல் தீர்வும் புலம்பெயர் மக்களினுடைய ஒத்துழைப்பும் ரெண்டும் ஒன்றோரை ஒன்று தொடர்புபட்டது. ஏனென்றால் அரசியல் தீர்வு இல்லாமல், அதுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லாமல் புலம்பெயர் மக்கள் வந்து இங்கே முதலிடுவார்கள்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. அவர்களுடைய முதலீடுகளுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை. ஆகவே அதுக்கு சார்பான எவற்றையுமே சொல்வதற்கு அவர் தயாராக இருக்கவில்லை. வெறுமனவே ஒத்துழைப்பு பெறுவதற்கு நாங்கள் முயற்சிப்போம் என்று மட்டும்தான் கூறப்பட்டிருக்கின்ற நிலைமை இருக்கின்றன. ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இதில் பெரிதாக சந்தோஷப்படுறதுக்கு எந்த விஷயமும் இருக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் வடகிழக்குக்கென ஒரு பொருளாதார சபையை உருவாக்கும்படி ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாயா சிபாரிசு செய்த அந்த பொருளாதார ஆலோசனைக் குழுவில் இருந்த இந்திரஜித் குமாரசாமி கூறியிருக்கின்றார். அதனையாவது ஏதாவது அதனை வெளிப்படுத்துவதற்கான செய்தியாவது கூறியிருக்கலாம். கூறியிருந்தால் அதனை நம்பிக்கையாக வச்சு புலம்பெயர் தரப்புகள் இங்கே முதலிடுவதற்கான ஒரு வாய்ப்பு, அல்லது தங்களினுடைய நிதி பங்களிப்பை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அது எதற்குமே அவர் சந்தர்ப்பத்தை கொடுக்காத நிலைமைதான் காணப்படும். அவை மொத்தத்தில் தமிழ் மக்கள் சந்தோஷப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று தான் கூறவன். ஆனால் இலங்கையை என்னப்படுத்த வேண்டும் நாங்கள் சொல்கிற பார்க்க, சிங்கள தேசத்தை என்னப்படுத்துவதற்கு அவர் பல முன்மொழிவுகளை வச்சிருக்கிறார். ஒன்று, அந்த தேசிய சபை என்ற ஒரு முன்மொழிவை வச்சிருக்கிறார். தேசிய வேலைத்திட்டம் என்ற முன்மொழிவை வச்சு, இதில் இந்த அவர் வச்ச முன்மொழிவுகளில் பல போராட்டக்காரர்கள் வச்ச முன்மொழிவு தான். ஏற்கனவே ஒரு தேசிய சபை தேசிய வேலைத்திட்டம் தேவை என்றதை போராட்டக்காரர் முன் வச்சிருக்கிறார்கள். அவர்கள் அதில் தங்களையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன் வச்சிருந்தனர். ஆனால் இங்கே அவர்களை இணைப்பதற்கான ஒரு முயற்சி ஒரு செய்தியும் அதில் இல்லை.
பாராளுமன்றத்தில் இருக்க அரசியல் கட்சிகளை கொண்டு அந்த தேசிய சபை உருவாக்க வேணும், உருவாக்கப்படும் என்ற கருத்தை தான் வச்சிருக்கின்றோம். இதை விட மக்கள் சபை ஒன்று உருவாக்கப்படும் என்று சொல்லியிருக்கேன். அது சுயாதீனமாக நாங்கள் வழங்கலை மட்டும்தான் வழங்குவோம், ஏனைய பற்றி அதை பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லியிருக்கேன். இதை விட பாராளுமன்ற மேற்பார்வை குழு என்று சொல்லி பாராளுமன்ற மேற்பார்வை குழு ஒன்று உருவாக்குறத பற்றியும் கூறியிருக்கின்றார். போராட்டக்காரர்களை பாதுகாக்க ஒரு செயலணி உருவாக்க போகிறேன் என்றும் கூறியிருக்கிறார். விலகக்கும் போராட்டக்காரர்களை தேடி தேடி கைது செய்து கொண்டு செயற்பட்டு கொண்டு இந்த விடயத்தை சொல்லியிருக்கும். இது உண்மையில் என்னென்னு சொன்னால் அந்த போராட்டக்காரர்களை அரசியலையும் உள்வாங்கி அவர்களுடைய அரசியலை நீத்து போகச் செய்வதற்கான ஒரு தந்திரமாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். இதை விட 22வது திருத்தத்துக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேணும் என்று சொல்லி கோரியிருக்கின்றன. 22வது திருத்தம் தமிழ் மக்களுக்கு எவ்வளவு தூரம் பயன்பெறும் என்ற எந்தவித ஏற்பாடுகளும் இல்லாமல் அதுக்கு எப்படி ஆதரவு கொடுக்குறேன் என்பது தமிழ் மக்களுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. அவை அதுகள் எதுவும் இல்லை. அப்போ இவர் என்னென்னா சிங்கள தேசத்தை மட்டும் நியாயப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறார், இலங்கைத்தீவு முழுக்கத்தையும் நியாயப்படுத்துறதுக்கு முயற்சிக்கல. இலங்கைத்தீவு முழுக்கத்தையும் நியாயப்படுத்த வேணும் என்று சொன்னால் ஒடுக்கப்படும் தேசிய இனங்கள் அதிகாரத்தில் தங்கள் அடையாளத்தோட பங்கு பெற்றுவதற்கான பொறிமுறை உருவாக்கப்படணும். அதுதான் உண்மையில் நிபந்தனை. அது இல்லாமல் நீங்கள் ஒரு நாளுமே இலங்கைத்தீவை நியாயப்படுத்த முடியாது. இந்த நீங்கள் அந்த நியாயப்படுத்தலை செய்யாமல் சிங்கள தேசத்துக்குள்ளே மட்டும் நியாயப்படுத்த முயற்சிகளை செய்தால் அதுவும் ஒரு நாள் நடைமுறைக்கு வராது. ஏன்னா முழு இலங்கைக்கும் ஜனநாயகப்படுத்தல் செயற்பாடை செய்கின்ற போது தான் சிங்கள தேசத்துக்குள்ளே ஜனநாயகப்படுத்தல் செயற்பாடை வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் வரும். இவ்வளவு காலம் இவர்களுடைய ஜனநாயகப்படுத்தல் முயற்சிகளை நாம் தோல்வி அடைஞ்சமைக்கு இது ஒரு பிரதானமான காரணம். 17வது திருத்தத்தின் மூலம் முயற்சி செய்யப்பட்டது, 19வது திருத்தத்தின் மூலம் முயற்சி செய்யப்பட்டது, நல்லாட்சி காலத்தில் பல முயற்சிகள் எடுக்கப்பட்ட, ஆனால் எல்லா முயற்சிகளுமே அவர்களுக்கு தோல்வி. ஏனென்றா அவர்கள் முழு இலங்கைத்தீவை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கவில்லை. அவை இந்த வரலாற்று இந்த தவறுகள் அல்லது நடைமுறையில் வராது என்கின்ற விடயங்கள் நடைமுறை அரசாங்கம் செயற்படுகின்ற போதுதான் வெளியில் வரும் என நான் நினைக்கிறேன். சரி, இந்த அரசியல் கைதிகளுடைய விவகாரம் மிக குறிப்பாக பேசப்படக்கூடியதாக இருக்கிறது என்றால் அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டாலும் கூட உண்மையிலே அவர்கள் வாழும் காலத்தை தங்களுடைய ஒவ்வொரு நாட்களையும் சிறை கம்பிகளுக்குள்ளே சிறை குழுவுகளுக்குள்ளே வந்து செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவையற்ற விதத்திலே அரசியல் ரீதியாக அது கூட ஒரு வகை பழிவாங்கலாகத்தான் பார்க்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களை வெளியிலே கொண்டு வருவதற்கான முயற்சிகள், அவர் விடுவார் என்ற நம்பிக்கை வார்த்தைகள் மாத்திரம் பேசப்படுவதோடு சேர்த்து அவரும் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் நடைமுறைக்கு சாத்தியமாகி அவர்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் அரசியல் ரீதியாக இந்த அழுத்தங்கள் மூலமாக நிறைவேற்றப்படுமா? உண்மையிலே அழுத்தங்களை கொடுத்தால் அதை நிறைவேற்றுவதற்கான சூழல் இருக்கின்றது. எப்பவும் ஒரு போர் முடிஞ்சவுடனே இடம்பெறுகின்ற முதல் செயற்பாடு என்பது சம்பந்தப்பட்ட அரசியல் கைதிகளை விடுவிக்கிறது தான். நல்லெண்ணத்தை காட்டுறதுக்கு முதல் செயற்பாடு அதுதான். ஆனால் இலங்கையில் மாத்திரம் அது நடக்கலை. இன்றைக்கு போர் முடிஞ்சு 13 வருஷம் கடந்த பிறகும் கூட அரசியல் கைதிகள் சிறையில் இருக்கின்ற நிலைமை காணப்படும். இதற்கான ஒரு பாரிய அழுத்தத்தை தமிழ் தரப்பு கொடுத்தான்னு சொல்லியும் கூட சொல்லிவிட முடியாது. ஆகவே இந்த அரசியல் கைதிகள் எந்தவித நிபந்தனை ஒரு அரசியல் தீர்மானம் எடுத்து எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டியது உண்மையில் தமிழ் செயற்பாட்டாளர்களுடைய கடமை. அதனை செய்கின்ற போது தான் எதிர்காலத்தில் தமிழ் அரசியலை ஆரோக்கியமாக கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு உருவாகும். ஏனென்றால் நாளைக்கு நாங்களும் இப்படி சிறைக்கு போனால் எங்களையும் ரோட்டில் விடுவார்கள், ஒருத்தரும் மேலண்டு கேட்க மாட்டார்கள் என்ற உணர்வு வருமாக இருந்தால் எவருமே அரசியலுக்கு வர முடியாது இல்லாமல் தான் வரும். அவை இதில் ஒரு சமூக பொறுப்பும் கூட்டு பொறுப்பும் இருக்குது. அவை இந்த சமூக பொறுப்பையும் கூட்டு பொறுப்பையும் தமிழ் தரப்பு எவ்வளவு தூரம் மேற்கொண்டது என்று கேட்டால் உண்மையில் கவலைக்குரிய விடைகள்தான் வரும் என்று நான் நினைக்கிறேன். சரி, இந்தியா 3 கட்டத்துக்கான உதவிப் பொருட்களையும் ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்திருக்கிறது. பல பேருக்கு அது கிடைக்கவில்லை. இன்னும் சில பேர் ஒவ்வொரு மாவட்டங்களிலே கிடைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த 3 நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கக்கூடியதாகவும் நாங்கள் அறியக்கூடிய விஷயத்தை பார்க்கும். சீனாவினுடைய கப்பல் ஸ்ரீலங்காவினுடைய ஹம்பாந்தோடை துறைமுகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களிலே வந்து தரிக்கப் போகிறது. அது ஒரு வாரம் அளவிலே தங்கியிருக்கப் போகிறது. அது ஆய்வு ரீதியான கப்பல். பல்வேறுபட்ட பாதிப்புகளை இந்தியாவுக்கான உலைகள் ரீதியாக அவருடைய பொருளாதார ரீதியாக பல்வேறுபட்ட சிக்கல் ரீதியாக வந்து பாரியளவான மிக மோசமான அளவுகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய வழியிலே இந்தியா சொல்கிறது, நாங்கள் அருகில் இருக்கக்கூடிய தேசம், எப்போதும் கைவிட மாட்டோம் என்கிற ஒரு விடயத்தை குறிப்பாக இந்த வெளியுறவுத்துறை ஸ்ரீலங்கா அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரிடத்திலே தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களையும் நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தால் சீனா
பூகோள ரீதியாக இந்த தேசத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள விரும்பக்கூடிய ஒரு நிலையிலே ஸ்ரீலங்கா எடுத்திருக்கக்கூடிய தீர்மானம், ரணிலுக்கு அவர்களை தொடுவதா இவர்களை விடுவதா என்கிற ஒரு திகழ சங்கு சக்கர நிலையொருளில் தான் இருக்கிறார் என்பது வெளிப்படையான விஷயம். இரண்டு நாடுகளையும் எப்படி கையாளப் போகிறார்கள், எதை கையாள்வதிலே அவதானமாக இருக்க வேண்டும்? உண்மையிலே இது ஏற்கனவே இந்த தொடர்ந்து வருகின்ற அரசியலினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நான் பார்க்கிறேன். இந்த ஜனாதிபதி ஆக ரணில் தெரிவு செய்யப்பட்ட அந்த நிலைமை என்பது இந்த சம்மந்தப்பட்ட இந்த மோதலோட சம்மந்தப்பட்ட தரப்புகளில் ஒரு சிலருக்கு தான் வெற்றியை கொடுத்துருக்கு, ஏனையவர்களுக்கு வெற்றியை கொடுக்கையில் தோல்வியை தான் தழுவியது. அப்போ தோல்வியை தழுவியவர்கள் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டார், அவர்கள் என்ன தங்களுடைய அரசியலை செயற்படுத்துகிறார்கள். அந்த வெளிப்பாடு தான் உண்மையில் இந்த இந்த அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நான் இந்த விவகாரத்தையும் பார்க்குறேன். அப்போ சீனா வந்து இப்போ தன்னுடைய பிடியை இங்கே உறுதிப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யும். இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டம் இப்போ வலிந்து பேச்சுவார்த்தை கலைச்சு சீன தூதுவராலயம் பேசியது என்றால் உண்மையிலேயே அதை தங்களுடைய பிடியை வலுவாக்க விரும்புகிறார்கள் என்றது தான் இதுக்குள்ளே ஓடுகின்ற அரசியல் என்று நான் நினைக்கிறேன். அப்போ இங்கே வந்து இந்த மூன்று இழுவிசைகளுக்குள்ள, அதாவது ஒரு பக்கம் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகம், ஒரு பக்கம் சீனா, ஒரு பக்கம் இந்தியா, இந்த மூன்று இழுவிசைகளுக்குள்ள இலங்கை தீவு மாட்டுப்பட்டிருக்கிறது என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏனென்றால் மூன்று தரப்பும் தங்களுடைய நிறங்களை விட்டு கொடுக்க தயாரில்லை, அவன் மூன்று தரப்பும் அழுத்தங்களை கொடுக்க வெளுக்கிடுவான். அவன் இந்த மூன்று தரப்பையும் சமநிலைப்படுத்துவது என்பது உண்மையில் சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு இது கேந்திர மேற்குலகத்துக்கு இது கேந்திர பிரச்சனை, சீனாவுக்கு தன் பட்டுப்பாதை பிரச்சனை, ஆனால் இந்தியாவுக்கு தன் வாசற்படி பிரச்சனை, தேசிய பாதுகாப்பு பிரச்சனை. அவன் இந்தியா எப்போதும் இதில் கவனமாகத்தான் இருக்கும், ஏன்னா இந்தியா தன்னுடைய தேசிய பாதுகாப்பை விலையாக கொடுக்க ஒரு நாளும் முன்வராது. அவன் அது வலுவான அழுத்தங்களை கொடுக்கத்தான் முன்வர பார்க்கும். அதே வேளையில் சீனா தன்னுடைய பிடிய ஒருபோதும் விடாது, ஏனென்றால் இதை விட்டால் சீனாவுக்கு அந்த கேந்திர பாதைன்றது கேந்திர பாதை பிரச்சனைக்கு உள்ளாக வேண்டிய ஒரு இல்லாமல் வரும். ஆனால் இதை தொடர்ந்து அனுமதித்தால் உலக ரீதியாக சீனாவினுடைய மேலாதிக்கம் உயர்வடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் மேற்குலகம் இதனை விட முடியாத சூழல் ஒன்று இருக்குது. அவை இந்த நிலை இந்த போக்கு தொடர்ந்தும் இந்த நெருக்கடி தொடர்ச்சியாக செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் சீனாவை அம்மனோட துறைமுகத்தை 99 வருஷம் குத்தகை கொடுத்துருந்தேன். குத்தகை கொடுத்த ஒரு துறைமுகத்தில் உன்னுடைய கப்பல் வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லி இவர்களால் சொல்லிவிட முடியாது. ஏற்கனவே இவர்களுக்கு நிறைய கடனும் இருக்கும். ஆகவே இதில் சீனாவை உதறித்தள்ள இலங்கையால் முடியாது. அதேபோல் இந்தியாவினுடைய கரிசனைகளை கவனத்தில் எடுக்காமையும் விடையலாது, அமெரிக்காவினுடைய அழுத்தத்துக்கு முகம் கொடுக்காமையும் விடையலாது. அவன் மூண்டுக்குள்ளையும் இடையில நின்று திணறுகின்ற ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவனுடைய ஒரு கெட்டித்தனம் என்னென்னா அவர் ஒரு மேற்குலகம் சார்பானவராக இருந்தாலும் இந்த நாடுகளை பொறுத்தவரையிலும் ஒரு சமதூரத்தில் நிற்பது போல ஒரு தோற்றத்தை கொடுக்க பார்க்குறார். தோற்றத்தை கொடுத்து மூன்று தரப்பையுமே கையாள பார்க்குறார். ஏற்கனவே அந்த உரையிலையும் கூறியிருக்கிறார், எங்களுக்கு ஒரு நாடு மாதிரி இல்லை, நாங்கள் எல்லா நாடுகளோட நண்பர்கள்னு சொல்லி. அப்போ அந்த அந்த அவர் அந்த அந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டை தான் அவர் முன்னெடுக்க பார்ப்பேன். ஆனாலும் நிலைமை எங்கேயோ போய்விட்டது, போன நிலையில் இவருடைய முயற்சிகள் பெரிய வெற்றியை தரும் என்று சொல்லி கூறிவிட முடியாது. சீனாவை ஆற்றுறேன்டா ஒரே ஒரு வழி, போர் நடத்துகிறவ மட்டும்தான். இலங்கை தீவில் ஒரு போரை நடத்தினா தான் சீனாவை ஆற்றலாம். ஆனால் அன்றைக்கு அந்த போருக்கு மேற்குலகமோ இந்தியாவோ இன்றைய தயாராக இல்லை. இதுதான் உண்மை நிலை என்று நான் நினைக்கிறேன். சரி, இப்படி இருக்கும்போது உலக நாடுகள் பல்வேறுபட்டவை தங்களுடைய உதவிகளை ஸ்ரீலங்கா நோக்கி வழங்கி கொண்டிருக்கிறது. நோர்வே பொறுத்தவரையிலும் 13 மில்லியன் குரோன்களை ஸ்ரீலங்காவுக்கு வழங்குவதற்காக, இனாவினுடைய பல்வேறுபட்ட திட்டங்களூடாக, யூனிசெஃப் உள்ளிட்ட பல்வேறுபட்ட திட்டங்களூடாக வழங்குவதற்கான ஒரு முன்னெடுப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள். வெளியுறவுத்துறை அமைச்சர் ட்வீட் மூலமாக இந்த விஷயங்களை பதிவு செய்கிறார். ஐஎம்எஃப் மூலம் ஸ்ரீலங்காவுக்கு பல்வேறுபட்ட விஷயங்கள் கிடைக்கும், நாங்கள் பேசுகிறோம், அதன் மூலமாக இந்த பொருளாதார சரிவுக்கு ஒரு நிமிர்வு கிடைக்கும் என்ற விடயமெல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள். உண்மையில் ஐஎம்எஃப் சொல்வதைப் போல இலக்கு விலை ஸ்ரீலங்காவுக்கு கை கொடுத்து தூக்கிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? சர்வதேச நாணய நிதியம் இங்கே ஒரு ஸ்திரமான நிலைமை இல்லாமல் ஒருபோதுமே உதவிகளை வழங்க முன்வராது. ஒரு ஸ்திரமான நிலைமை இங்கே வர வேணும் என்று சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம், கொடுத்த உடனே அவன் திருப்பி எடுக்கணுமே. இனி சர்வதேச நாணய நிதியம் இதுக்குள்ள தலையிட்டு என்ன இதுக்குள்ளே ஒரு உத்தரவாதத்தை வழங்கினா தான் ஏனைய நாடுகள் உதவிகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கும். ஏனென்றா அவர்கள் இலங்கை அரசாங்கத்தை நம்பி வரையில் சர்வதேச நாணய நிதியத்தை நம்பி தான் வரப்போகிறார். அவை அதுக்கான சூழலை உருவாக்கணும். அப்போ இங்கே ஸ்திரமான நிலைமையை உருவாக்குறான்னு சொன்னால் இங்கே எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதான ஒரு சூழலை உருவாக்கணும். குறிப்பாக இந்த இராணுவத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்க சொல்லி சர்வதேச நாணய நிதியம் ஏற்கனவே நிபந்தனை வைச்சிருக்கு. இராணுவத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்கிறேன்னா என்ன பிரச்சனையை இது ஒரு வகையில் தீர்க்கணும், தமிழ் மக்களையும் இது ஒரு இணைக்கணும்,
அது நினைக்காமல் ஒரு நாளுமே இராணுவத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியாது. அவன் இந்த இந்த விடயத்தில் முன்னுக்கு போகக்கூடியதான சூழல் அரசாங்கத்துக்கு இருப்பதாக எனக்கு தெரியும். மற்றது என்னென்றாலும் இப்போ சிறு சிறு உதவிகள் மட்டும் வருது. ஆனால் என்னென்றாலும் அந்நிய செலவாணி அதிகரிக்கணும், டொலரின் கையிருப்பை கூட்டணும். அப்போ டொலரின் கையிருப்பை கூட்டுவதற்கான ஒரு ஒரு கூட்டுவதற்கான அந்த சூழல் இன்னும் வலுவாக உருவாக இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இரண்டாவது வேண்டிய ஏற்றுமதிகள் எல்லாம் விழுந்துவே இருக்கு. இவர்கள் தச்ச ஆடையே தான் இவன் இந்த முதலாவது ஏற்றுமதி வருமானம், ரெண்டாவது இந்த வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் அனுப்புகிற பணம், மூன்றாவது தேயில. இன்றைக்கு மூன்றுமே விழுந்து போயிருக்கு. நாலாவது சுற்றுலாத்துறை, சுற்றுலாத்துறையும் விழுந்து போயிருக்கு. சரி, குறைஞ்சபட்சம் இந்த புலம்பெயர் தமிழ் மக்களினுடைய அவர்களுடைய பணத்தை இங்கே கொண்டு வர வேண்டுமென்றால் கூட இலங்கையின பிரச்சனையில் ஏதாவது ஒரு சுமூகமான நிலைக்கு வர வேணும், அதுக்கு இவ தயாரில்லை. ஆகவே இந்த இந்த நெருக்கடி இப்போதைக்கு தீர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. வேணுமென்றால் ஒரு ஒரு கொஞ்ச காலம் இது 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 கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியலாம். ஆனால் இதற்கு மேலால் இவர்களால் முன்னேறி செல்ல முடியும் என்று நான் நினைக்கலேண்டா. இன்றைக்கும் அரசாங்க உத்தியோகர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லாமல் மாதம் மாதம் பணத்தை அச்சடித்து விடுகிறார். போன மாதம் 4000 கோடி அச்சடித்து விட்டதாக தகவல் வந்து அவன் மாதம் மாதம் அச்சடித்து விட்டால் பணமிக்கம் கூடும். பணமிக்கம் கூடுனா பொருள்கள விலைகள் எல்லாம் கூடும். சாதாரணமாக 6 ரூபா வித்த பயில் மட்டும் இப்போ 40 ரூபா விற்கும். அப்போ இதெல்லாம் தொடர்ச்சியாக கூடிக்கொண்டு போகும். அப்போ தொடர்ச்சியாக கூடிக்கொண்டு போகின்ற போது இதை தடுக்கக்கூடியதான செயல்பாடுகள் முன்னெடுக்கணும். அதுக்கான மார்க்கங்கள் இருப்பதாக உண்மைக்கு தெரியவில்லை. நீங்கள் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறீர்கள். ஆனால் பொருட்களுடைய விலையேற்றம் சார்ந்து பேசுகிறோம். ஆனால் பொருட்களுடைய விலை குறைகிறது என்கிற ஒரு விடயம் உருவாக்கப்படுகிறது. பல்வேறுபட்ட அத்தியாவசியமான பொருட்களுடைய விலை குறைப்பு தொடர்பிலும் பேசப்படுகிறது. எரிபொருளை பொறுத்தவரை டீசல் 10 ரூபாயில் குறைகிறது. தொடர்ச்சியாக அது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. எரிபொருளுடைய ஒரு சுழற்சியான பரிமாற்றம் பல இடங்களில் அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. சமையல் எரிவாயு கிடைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே வந்திருக்கக்கூடிய தன்னுடைய சுமூகமாக்குகிற பணியை ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே செய்து கொண்டிருக்கிற போது நீங்கள் பொருட்களுடைய விலையேற்றம் பணவீக்கம் இந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முடிக்கிறது. உண்மையிலே பொருட்களுடைய விலை கடந்த மாதத்தோடு ஒப்பிடுகிற போது பல்வேறுபட்ட விலை குறைப்புகள் இருக்கிறது. பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள்லாம் இதிலே உள்ளடங்குகிறது என்பது முக்கியமான விஷயமாக இருக்க ரணிலுடைய இந்த மாற்றம் சாத்தியமாக ஸ்ரீலங்காவின் நல்ல அபிவிருத்தி பாதையை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இந்த சரிவில் இருந்து? உண்மையில் இதில் இப்போ இருக்கிற உதவிகளை மட்டும் வச்சுக்கொண்டு சில தோற்றத்தை அவர் காண்பிக்க முன்வருகிறார். இது ஒரு அடிப்படையில் பொருளாதாரத்தை பொருளாதார ஸ்திரத்தை பேணுவதற்கான முயற்சிகள் இங்கே நடந்திருக்கின்றதா என்று சொல்லி சொன்னால் உண்மையிலே அதுக்கான அடையாளங்களை காண முடியல. வெளியிலேருந்து வர்ற உதவிகளை எடுத்துக்கொண்டு இப்படி செய்து கொண்டிருக்கின்ற மாந்தர்கள் எரிபொருள் பிரச்சனை இன்னமுமே தீரப்படலை. இன்றைக்கும் என்ன பெட்ரோல் நிலையங்கள் எல்லாத்திலேயும் ஒரு வலுவான ஒரு நீண்ட கியூ வரிசைகள்லாம் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இதுக்குள்ளே தமிழ் தரப்பு இந்த வடக்கில் உள்ள பெட்ரோல் நிலையங்களுடைய சம்மேளனம் ஒரு கோரிக்கை அமைச்சரவைக்கு வச்சுருக்கு. அதாவது நாங்கள் நேரடியாக இறக்குமதி செய்து விநியோகிக்கிறதுக்கு அனுமதியை தாங்கன்னு சொல்லி அதற்கு அமைச்சராக சம்மதம் தெரிவிச்சிருக்கிறார். தான் விரைவிலே அமைச்சரக பத்திரம் எடுத்து தருவதாகவும் கூறியிருக்கின்றார். அவ்வாறு அது நடைபெற்றிருந்தால் அது நடைபெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா இருந்தால் இங்கே இருக்கின்ற பெட்ரோல் பிரச்சனையும் ஓரளவுக்கு எரிபொருள் பிரச்சனையும் ஓரளவுக்கு தீர்க்கக்கூடியதான சூழல் உருவாகும் என்றே நான் நினைக்கிறேன். ஆகவே முதல் அந்த உள்வாங்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கிறதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்கணும். அதிலேயும் இவர்கள் தடுப்பு போடுவார்களாக இருந்தால் இந்த விஷயத்தில் முன்னேறி செல்வது விரைவில் நடக்கும் என நான் நினைக்கவில்லை. மற்றது இது இது எல்லாவற்றிலும் வெற்றி எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு அரசியல் திறப்பாட்டை இலங்கையில் உருவாக்குவதுதான். ஏனென்றால் இது வெறும் பொருளாதார நெருக்கடி அல்ல, அரசியல் பொருளாதார நெருக்கடி. அப்போ அரசியல் 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 சூழலினாலே ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி. அவை அரசியல் சூழலை சரி செய்யாமல் பொருளாதார நெருக்கடியை சரி செய்ய முடியாத நிலைமை தான் காணப்படும். ஆனால் இங்கே அரசியல் சூழலை சரி செய்கிறான்றது பல விஷயங்களோட தொடர்பட்டது. இனப்பிரச்சனையோட தொடர்பட்டிருக்கு, புவிசார் அரசியலோட தொடர்பட்டிருக்கு, இப்படி பல விஷயங்களோட தொடர்பட்டிருக்கிறபடியால் அதனை தீர்ப்பதும் கூட உண்மையில் இலகுவாக இல்லாத என்று தான் காணப்படுது. ஆகவே இந்த 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 நிலைமை விரைவில் மாறுவோம் என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இருந்த நிலைமையை விட ஒரு கொஞ்சம் சுமூகமான நிலைமை உருவாகலாம் கொஞ்ச காலத்துக்கு. தொடர்ந்து அது இருக்குமென்று சொல்லிட்டோம்னா இவன் என்னுடைய உறுதிப்பாடுகள்லாம் நான் தங்கியிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றதுக்கு பிறகு குறிப்பாக வடக்கிலே கிளிநொச்சி மாவட்டம் தர்மபுரம் பகுதியிலே முன்பள்ளிகள்
பெயர்ப்பலைகளிலே சிங்கள மொழிக்கு முதலிடம் கொடுத்து அச்சிடப்படக்கூடிய அல்லது பதாகைகள் பொருத்தப்படக்கூடிய நடவடிக்கைகள், குறிப்பாக சிவில் பாதுகாப்பு திணைக்களத்துக்களே தான் அந்த முன்பள்ளிகளுடைய ஆசிரியர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள். அந்த விஷயம் நடக்கிறது. கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் இன அழிப்பை அவர் கூட ஆரம்பித்து வைத்திருக்கிறாரா என்ற கேள்வி எழுப்பப்பட தோன்றுகிறது. வடக்கு மாகாணத்துடைய ஆளுநர் இரண்டு மூர்த்த வடக்கினுடைய அரசு துறை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகள், ஒருவர் முன்பாக கல்வி அமைச்சு ஆளுநருடைய செயலாளராக கூட இருந்திருக்கக்கூடிய ஒருவர், இன்னொருவர் அரசினுடைய இன்னொரு உதவியர் பதவியிலே அரசு செயலகங்களிலே பிரதானமான பதவிகளை வைத்திருக்கக்கூடிய ரெண்டு பேருமே மாகாணத்துக்கு வெளியில் இடமாற்றம் செய்யப்பட்டு கொழும்பில் இருக்கக்கூடிய உள்நாட்டலைவர்கள் திணைக்களத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். திட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய இனக்கட்டமைப்பை இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியும் இவ்வளவு மோசமான பொருளாதார சிக்கலுக்குள்ளே மீளெடுக்க தொடங்கி இருக்கிறதா? அது இந்த பெருந்தேசியவாத வேலைத்திட்டம் என்பது அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்ட வேலைத்திட்டம் தான். அது எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பார்கள். அதன் அளவுகளில் தான் வித்தியாசம் இருக்கிறது. சில வேளை என்ன இந்த நீலாணி வருகின்ற போது அதை அவர் பச்சையாக நேரடியாக செய்வார்கள், இவர்கள் மரமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக செய்வார்கள். இதுதான் உண்மையான எல்லாமே. ஏண்டா இதனை நிறுத்துவதற்கான ஒரு ஒரு அரசியல் தீர்மானத்தை ஒரு ஒரு சித்தாந்த ஒரு ஒரு கோட்பாட்டு தீர்மானத்தை அவர்கள் தென்னிலங்கையில் எடுக்கல, அதுக்கான ஒரு அரசியல் கலாச்சாரத்தையும் அவர்கள் தென்னிலங்கையில் கட்டி எழுப்பையில் அவை அதை கட்டி எழுப்பாத வரை இந்த அரசு யந்திரம்ன்றது எப்போதும் ஒரு பெருந்தேசியவாத யந்திரமாக தான் இருக்கும். அந்த பெருந்தேசியவாத யந்திரம் தொடர்ச்சியாக இந்த செயற்பாட்டை செய்து கொண்டுவான் இருக்கும். ஆகவே இதில் பெரிய முன்னேற்றங்கள் வரும்னு சொல்லிவிட முடியாது. தமிழ் மக்களினுடைய அந்த எதிர்ப்புகள், அவர்களுடைய எதிர்வினைகள்லாம் இது இந்த தாக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த குருந்தூர் மலையில் தமிழ் மக்களுடைய எதிர்ப்பு வலுவாக வந்தபடியால் அது இப்போது சற்று குறைஞ்சிருக்கிற நிலைமை ஒன்று இருக்கிறது. ஆகவே தமிழ் மக்கள் எப்போ விழிப்பாக இருந்தால் இதை கொஞ்சம் தடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவர்கள் இன்றைக்கு தங்களுடைய கிழக்கிலே அவர்களுடைய பெருந்தேசியவாத செயற்பாடுகள் எல்லாம் முடிவடைஞ்சு இப்போ வடக்கை நோக்கி அவர்கள் நகர்ந்திருக்கிறார். வடக்கிலே அவர்கள் முக்கியமாக கருதப்படுகிற மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் தான். அவை முல்லைத்தீவு எப்படியும் ஒரு வலுவான சிங்களமயமாக்குவதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். அவை இதில் நாங்கள் வலுவாக எதிர்ப்பை காட்டி விழிப்புணர்வோடு நிற்க இல்லை என்று சொல்லி சொன்னால் முல்லைத்தீவு என்ற நடக்கிற செயற்பாடு கிள்ளச்சிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். இங்கே அரசுக்கு இருக்கின்ற பலவீனங்களை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் எங்களுடைய விவகாரம் இன்றைக்கு சர்வதேச ரீதியாக பேசுபொருள் ஆகிய ஒரு விவகாரமாக இருக்கிறபடியால் இந்த 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 பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்கள் உலக ரீதியாக அரசியல் ரீதியாக கொண்டு போகின்ற போது அரசாங்கத்துக்கு அழுத்தங்கள் கூடுதலாக வரும். அதனாலே அரசாங்கம் கொஞ்சம் பின்னுக்கு இருக்கின்ற நிலைமை இருக்குது. ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து நாங்கள் முன்னேறி செல்வோமாக இருந்தால் இதில் சில விஷயங்களை எங்களால் வெற்றி கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். நமக்கு அப்பால் பெற்றக்கூடிய ஒரு நாடுகளுடைய அழுத்தம் அல்லது புலம்பெயர் தேசங்கள் அல்லது வெளிநாடுகள் இதில் அழுத்தம் தெரிவித்து நமக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தரும் என்று சொல்லி இவ்வளவு காலம் காத்திருந்தும் இன்னும் இதுவே கிடைக்கவில்லை, இன்னும் காத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்க முடியுமா? இல்லை, எங்களுக்கு இங்கே நாங்கள் அதுக்கான ஒரு செயற்பாட்டை இங்கே செய்கிறோமான்ற பிரச்சனை. தாயகத்திலே அதுக்கான ஒரு முயற்சிகள் எதுவும் இல்லாமல் வெளிநாடு எல்லாத்தையுமே செய்து தருமென்று சொல்லி எங்களால் கூறிவிட முடியாது. அப்போ இப்போ நாங்கள் இங்கே செய்கின்ற போது தான் வெளிநாடுகளில் ஏதாவது செய்யக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு சில அடவுகள் அடைந்திருக்கிறது, எதுவும் நடக்க இல்லை என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது. கனடாவில் பாராளுமன்றத்தில் இனஅழிப்பு தீர்மானம் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறேன். கனடா ஒன்றாரியோ மாகாண பாராளுமன்றத்தில் இன அழிப்பு பாரத்தை ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறேன். இது உண்மையில் பெரிய அடவு எங்களுக்கும். ஆகவே இப்படி பல அடவுகள் உலகத்தில் நடந்திருக்கின்றது, சர்வதேச ரீதியாக நடந்திருக்கிறது. ஆனால் எங்களிடம் இது என்ன, இதனை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கான ஒரு வலுவான தளம் இங்கே இல்லை. எங்கள்ட இருக்க நிலத்துக்கும் தமிழகத்துக்கும் என்ன புலம்பெயர் புலத்துக்கும் இடையில நாங்கள் ஒரு ஒருங்கிணைஞ்ச வேலத்திட்டத்தை கட்டி எழுப்பியிருக்கணும், ஒரு தேசிய பேர் இயக்கத்தை உருவாக்கியிருக்கணும், மற்றது நாங்கள் வெளிவிவகாரங்களை கையாள்வதற்கான ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கணும், எங்கள்ட வெளிவிவகார கொள்கையோடு இருக்கணும், அதை முன்னெடுப்பதற்கான லோபி ஒன்று இருந்திருக்கணும், ராஜதந்திர லோபி. அந்த செயற்பாடுகள் எதுவுமே நடக்கையில் அப்போ நாங்கள் எதனையுமே செய்யாமல் விட்டுட்டு எல்லாம் அங்கே இருந்து வருமென்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இப்போ பலர் சொல்ல பார்க்கணும்னு சொன்னால் எங்களுடைய ஒரு பலமும் இல்லையான்னு சொல்லி, உண்மையில் நாங்கள் பல மனநிலையிலான் இருக்கிறோம். அந்த பலத்தை நாங்கள் பிரிவகித்திருக்கிறோமா என்பதுதான் இங்கே உள்ள கேள்வி. எங்களுடைய ஒரு பிணைத்துவ பலம் இருக்கிறது, எங்களுடைய ஒரு புவிசார் அரசியல் பலம் இருக்கிறது, எங்களுடைய ஒரு சர்வதேச அரசியல் பலம் இருக்கிறது. இவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் முறையாக பயன்படுத்தி இருக்கிறோமா? முறையாக நாங்கள் பயன்படுத்தி இருப்போமா இருந்தால், ஒரு தேசமாக நாங்கள் அதனை முன்கொண்டு சென்றிருப்போமாக இருந்தால் நாங்கள் நாங்கள் பல அடவுகளை அடைஞ்சிருக்க முடியும்.
இங்கே என்ன யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கான் தூவி உடைக்கப்பட்ட போது அது உலகளாவிய அரசியல் போராட்டமாக வளர்ந்து உடனடியாகவே என்ன இந்திய தூதுவர் அப்போ இருந்த பிரதமர் மஹிந்தரா உடனடியாக அழைச்சு சொல்லியிருக்கார், உடனே இதை நிறுத்துக்கோன்னு சொல்லி. ஏனென்றாவது ஒரு பெரிய பிரச்சனையாக அமைக்க வந்துட்டது. அப்போ இப்படிக்கான விஷயங்களை செய்யலாம், ஆனால் செய்கிறதுக்கு என்னென்னு சொன்னால் இங்கே ஒரு வலுவான அரசியல் தலைமை இருக்கும். இதில் இந்த 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 தேர்தல் அரசியலை மையமாக வச்சு செயற்படுகின்ற இந்த அரசியல் கட்சிகளை மட்டும் வச்சு கொண்டு இந்த விவகாரத்தில் எங்களால் முன்னெடுக்க முடியாது. நாங்கள் ஒரு தேசிய பேரியக்கத்தை கட்டி எழுப்போம். அந்த தேசிய பேரியக்கத்தின் ஒரு பிரிவாகத்தான் இந்த அரசியல் கட்சிகள் இருக்கணும். தேசிய பேரியக்கம் சொல்வதைத்தான் அரசியல் கட்சிகள் செய்யணுமே வர அரசியல் கட்சிகள் தாங்களாக கூத்தடிக்கிறதுக்கு எல்லாம் நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இந்த 13 வருஷத்தில் நடந்த விவகாரம் என்னென்னு சொன்னால் அரசியல் கட்சிகள் தாங்கள் கூத்தடிக்கிறதுக்கான களத்தை நாங்கள் திறந்து விட்டது தான் நடந்த விஷயம். அதனால தான் இன்றைக்கு என்ன மறைமுகமாக போய் வாக்களித்து பணம் பெறுகின்ற நிலைமை கூட காணப்படுகிறது. அவை இந்த நிலைமைகளை எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கிறது என்றே நான் நினைக்கின்றேன். மிக முக்கியமாக சமகாலத்தினுடைய அதிர்வுகள் நிகழ்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள், பின்னால் இருக்கக்கூடிய தமிழ் நலன் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த நாளில் பேச கிடைத்திருக்கிறது. நேரமதிக்கு நிகழ்ச்சிக்கு வருகின்றமைக்காக விசி தமிழ் குழுவும் தன்னுடைய நன்றிகளை பகிர்கிறது. இன்றைய நாளில் மூத்த அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி திரு ஜோதிலிங்கம் அவர்கள் பல்வேறுபட்ட விஷயங்கள், சமகாலத்தின் நிலவரங்கள், ஆய்வு ரீதியாக இவற்றின் பின்னால் இருக்கக்கூடிய நம்முடைய நோக்கு நிலைகள், தமிழர் தேசத்தினுடைய நலன் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லி ஏராளமானவற்றை பேசியிருக்கிறோம். வருகிற வாரம் இன்னும் மத்திய குழுவோடு சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறோம். வணக்கம்.